நமக்கானவன் வலையொலி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாஸ் காட்டிய சீமான் பயத்தின் உச்சிக்கே சென்று மூன்று வீடியோக்களை வெளியிட்டு மாட்டிக்கொண்ட வீடியோ லட்சுமிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நாம் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று சீமான் அவர்கள் வளசரவாக்கு காவல் நிலையத்தில் விஜயலட்சுமி கொடுத்த பொய் புகாரின் அடிப்படையில் நேரில் ஆஜரானார். சீமான் அவர்கள் வளசரவாக்கு காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகிறார் என்ற செய்தி அறிந்த தம்பி தங்கைகள் வளசரவாக்கு காவல் நிலையத்தை சூழ்ந்து கொண்டனர். ஏறக்குறைய 5000 மேற்பட்ட தம்பி தங்கைகளுக்கு இடையில் சீமான் நேரில் ஆஜராகி வெளிவந்தார். அப்பொழுது பேசிய செய்தியாளர் சந்திப்பில் சீமான் கூறியது, தன் மீது அவதூறு பரப்பிய விஜயலட்சுமி, வீரலட்சுமி, முக்தார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து நஷ்டஈடு கேட்க உள்ளதாக கூறியிருந்தார். இதை அறிந்த விஜயலட்சுமி வீரலட்சுமி இருவரும் மாறி மாறி வீடியோக்கள் வெளியிட்டு தங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் இவர்கள் இருவரும் வசமாக மாட்டியுள்ளனர் என்பதுதான் முக்கியமான கருத்து. தான் மண்டமேல உள்ள கொண்டைய மறந்துட்டேன் அப்படிங்கிற ரேஞ்சில் ஒவ்வொரு வீடியோலையும் தன்னுடைய பயத்தை வெளிக்காட்டியிருக்க வீரலட்சுமி அவர்கள் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்தால் நானும் மான நஷ்ட வழக்கு தொடர்வேன் என்றும், அது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மேலும் 50 மீது மான நஷ்ட வழக்கு தொடர உள்ளதாகவும் கூறியிருந்தார். மேலும் அந்த 50 டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். யார் மேல வழக்கு போடணும்னே தெரியாத வீரலட்சுமி அவர்கள் பொது வெளியில் சொடக்கு போட்டு சவால் விடுகிறார். அடுத்ததாக வீடியோ வெளியிட்டுள்ள விஜயலட்சுமி அவர்கள் தான் இந்த வழக்கை வாபஸ் பெற துணை நின்றது சாட்டை துறைமுருகன் தான் என்றும், அவர் எனக்கு 50,000 அனுப்பி வைத்தார் என்றும், அதை வாங்கிய பிறகுதான் நான் இந்த வழக்கை வாபஸ் பெற்றேன் என்றும் கூறியுள்ளார். சீமான் அவர்கள் வழக்கு தொடர்ந்தால் தானும் வழக்கு தொடர்வேன், என்னிடம் பல ஆதாரங்கள் உள்ளது என்றும் கூறியுள்ளார். நடிகை விஜயலட்சுமி அவர்களின் வழக்கறிஞர் கூறுவது என்னவென்றால், விஜயலட்சுமி அவர்கள் யாரிடமும் பணம் வாங்கவில்லை என்றும் தானே முன்வந்து இந்த வழக்கை வாபஸ் பெற்றதாகவும் கூறியுள்ளார். அவங்க காசு வாங்கிட்டாங்க, 10 வாங்கிட்டாங்க, 5 வாங்கிட்டாங்க, 1 அவங்க வாங்கல. நான் இதுவரைக்கும் தான் செய்த ஒரு தவறை மறைப்பதற்காக தவறு மேல் தவறு செய்து வரும் இந்த வீடியோ லட்சுமிகளை பற்றி தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும். இவர்கள் இருவரும் கூறியுள்ளது என்னவென்றால், சீமான் அவர்கள் வழக்கு தொடர்ந்தால் தாங்களும் வழக்கு தொடர்வதாக கூறியுள்ளனர். அதாவது, தெரியாமல் தேன்கூட்டில் கை வைத்து விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்பது போல் உள்ளது இவர்களின் பேச்சு. இதற்கு காரணம், இவர்கள் நம்பி வந்த திராவிட கூட்டம் இன்று சீமான் அவர்கள் நேரில் ஆஜரானதுக்கே கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் என்றால், சீமான் அவர்களை கைது செய்தால் பின் விளைவுகள் என்னவாக இருக்கும் என நினைத்து இவர்களை கைவிட்டு விட்டதாக கூறப்படுகிறது. எது எப்படியோ இவர்களை இயக்கிவிட்டு பின்னால் இருந்து சீமானை பழிவாங்க துடிக்கும் திராவிட கூட்டத்திற்கு வரும் தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.